அதிமுகவின் மூன்று அமைச்சர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்பது தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது வாய்ப்பு அளிக்கப்படாத அதிமுக அமைச்சர்கள் பட்டியலில் நிலோஃபர் கபிலும் ஒருவர் வேலூர் மாவட்டத்தில் அமைச்சர் கே சி வீரமணி உடனான மோதலின் காரணமாகவே அமைச்சர் நிலோஃபர் கபிலுக்கு சீட் மறுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது என்ன நடந்தது இருதரப்பும் இது குறித்து என்ன சொல்கிறது சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட அதிமுக வேட்பாளர் பட்டியலில் யாரும் எதிர்பாராத வகையில் கதிர் கிராம தொழில்கள் நலவாரியத்துறை அமைச்சர் பாஸ்கரன் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோஃபர் கபில் பிற்படுத்தப்பட்டோர் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் வளர்மதி ஆகிய மூவருக்கும் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை வேலூர் மாவட்டத்தில் அமைச்சர் நிலோஃபர் கபிலுக்கும் வணிக வரித்துறை அமைச்சர் கே சி வீரமணிக்கும் இடையே முட்டல் மோதல்கள் இருந்து வந்தன திருப்பத்தூர் மாவட்ட செயலாளராக வீரமணியும் துணை செயலாளராக நிலோஃபரும் இருந்து வருகின்றனர் வாணியம்பாடி தொகுதியின் எம்எல்ஏவாக நிலோஃபரும் ஜோலார்பேட்டை தொகுதி எம்எல்ஏவாக வீரமணியும் உள்ளனர் இவ்விரண்டுமே பக்கத்து பக்கத்து தொகுதிகள் மாவட்டத்தில் சீனியர் நிர்வாகியாக வீரமணி இருக்கிறார் ஒரே மாவட்டத்தில் இரண்டு அமைச்சர்கள் இருப்பதால் வருகின்ற மோதல்கள் இங்கும் தொடர்ந்தன என்கிறார் பெயர் வெளியிட விரும்பாத வேலூர் மாவட்ட அதிமுக நிர்வாகி ஒருவர் மாவட்டத்தில் நிலோஃபர் என்ற ஒருவர் இருப்பதாகவே அமைச்சர் வீரமணி காட்டிக்கொள்ளவில்லை அதேபோல் மானியம்பாடியில் நடக்கும் அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் வீரமணியை புறக்கணிக்கும் வேலைகளை நிலோஃபர் செய்து வந்தார் அதிகாரிகள் வீரமணியை அழைத்தால் கூட அவரை ஏன் அழைக்கிறீர்கள் என அதிகாரிகளிடம் நிலோஃபர் கடிந்து கொள்வார் தவிர தொகுதிக்குள் வீரமணிக்கு செல்வாக்கு அதிகம் நிலோஃபரின் தொடர்ச்சியான செயல்பாடுகளால் அடைந்து தன்னுடைய ஆதரவாளரான செந்தில்குமாருக்கு வீரமணி சீட் வாங்கி கொடுத்திருக்கிறார் அடிப்படையிலேயே அரசியல் பின்னணி கொண்டவராகவும் இளைஞராகவும் இருப்பது செந்தில்குமாருக்கு பிளஸ் ஆக பார்க்கப்படுகிறது என்கிறார் அவர் மேலும் வாணியம்பாடியில் ஒவைசியின் கட்சியும் போட்டியிடுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் ஒவைசியின் கட்சி இந்த தொகுதியில் பத்தாயிரம் வாக்குகளை பெற்றது உருது பேசும் இஸ்லாமியர்கள் மத்தியில் ஒவைசியின் கட்சிக்கு செல்வாக்கு அதிகம் இந்த முறை திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி போட்டியிடுகிறது இந்த முறை அந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால் திமுகவினர் மத்தியில் அதிருப்தி நிலவுகிறது இதனால் வாக்குகள் பிரிந்து அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்று விடுவார் என கே சி வீரமணி நம்புகிறார் தவிர இந்த முறை கட்சி தனக்கு சீட் ஒதுக்காது என நிலோஃபரும் உறுதியாக நம்பினார் அதன் காரணமாகவே ஆம்பூர் தொகுதியையும் அவர் கேட்டிருந்தார் அந்த தொகுதியும் அவருக்கு கொடுக்கப்படவில்லை இதனால் மிகுந்த அதிருப்தியில் இருக்கிறார் நிலோஃபர் என்கிறார் விரிவாக சீட் ஒதுக்கப்படாததன் பின்னணி என்ன என அமைச்சர் நிலோஃபர் கஃபிலிடம் பிபிசி தமிழுக்காக பேசினோம் மாவட்ட செயலாளரிடம்தான் கேட்க வேண்டும் எனக்கு சீட் கொடுக்க கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் என்பது மட்டுமே தெரியும் எங்கள் கட்சி தலைமை சரியாக உள்ளது அவர்களின் உத்தரவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம் நான் இருபது ஆண்டுகளாக அதிமுகவுக்காக உழைத்தேன் எனக்கு தலைமை நல்லது செய்யும் என்ற நம்பிக்கை உள்ளது என்றதோடு முடித்துக்கொண்டார் நிலோஃபரின் குற்றச்சாட்டு தொடர்பாக வணிக வரித்துறை அமைச்சர் கேசி வீரமணியிடம் பிபிசி தமிழுக்காக பேசினோம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நான் தொடர்ந்து பதினாறு வருடங்களாக மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் யார் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது இந்த கட்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இதனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை அம்மா இருந்த வரையில் சிறிய தவறு என்றாலும் பதவியிலிருந்து எடுத்து விடுவார் அவர் எந்த அர்த்தத்தில் இவ்வாறு சொல்கிறார் என்று தெரியவில்லை என்கிறார் மேலும் ஒரு தொகுதியை தொடர்ந்து இஸ்லாமியருக்கு கொடுத்து வருகிறோம் தொகுதியில் உள்ள கிராமங்களில் பிற சமூகங்களைச் சேர்ந்த மக்களும் உள்ளனர் இந்து கிறிஸ்தவ சமூகங்களின் வாக்குகளும் உள்ளன இதனால் தங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக கட்சிக்காரர்கள் மத்தியில் அதிருப்தி இருந்திருக்கலாம் தற்போது ஆம்பூர் தொகுதியை இஸ்லாமியருக்கு கொடுத்திருக்கிறோம் எங்கள் பலம் எங்களுக்கு தெரியும் ஒவைசி கட்சி உட்பட யார் நின்றாலும் நாங்கள் நூறு சதவிகிதம் வெற்றி பெறுவோம் என்றார் வீரமணி என்னை அவருடைய தொகுதிக்குள் புறக்கணித்ததாக சொல்வதெல்லாம் தவறான தகவல் இப்போதும் கூட அந்த அம்மாவை பற்றி குறையாக நான் எதையும் சொல்லவில்லை அவர்களும் தெரிந்து பேசுவதற்கு வாய்ப்பில்லை எங்களுக்குள் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை சிறிய தொண்டனை கூட அனுசரித்து போகின்ற குணம் உள்ளவன் நான் தற்போது பதிமூன்று தொகுதிகளை கையாண்டு வருகிறேன் கோஷ்டி என்ற ஒன்று இல்லாத மாவட்டமாக வேலூர் மாவட்டத்தை சொல்லலாம் என்றார் இறுதியாக